நண்பர்களே வணக்கம். ஒரு வயசான ஒருத்தர் ஒரு அழுக்கான பாத்திரத்தை ஏந்தின மாதிரி கடவீதியில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. வயசானதுனால அவருக்கு பார்வை கூட கொஞ்சம் குறைச்சலா போயிடுச்சு, நடையும் கூட ரொம்ப தள்ளாட்டமா மாறிடுச்சு. பாத்திரத்துல இருந்த சில்லறைய குலுக்குன மாதிரி திறந்திருந்த கடைக்குள்ள போய் ஓனர்கிட்ட பாத்திரத்தை கட்டி பிச்சை கேட்கிறாரு. அந்த அழுக்கு பாத்திரத்தையும் அவரையும் மேலையும் கீழே பார்த்த அந்த ஓனர் வந்து முட்டாளே அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு ஏன் அப்படி திட்டுறீங்க, இஷ்டம் இல்லைன்னா விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரர் அப்படியே முணுமுணுக்கிறாரு. இதை கேட்ட ஓனர் வந்து ரொம்ப ஆவேசமாகி அந்த பாத்திரத்தை பிடுங்கி தரையில வீசி எறிகிறாரு. அதுல இருந்த சில்லறை காசெல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடுது நாலா பக்கமும். இத பார்த்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்களாம் அப்படியே கூடிட்டாங்க. எல்லாத்துக்கும் அந்த பிச்சை எடுத்த பெரியவர் மேல ரொம்ப பரிதாபம் வந்துருக்கு. அவங்க வந்து அந்த கடைக்காரர் சத்தம் போடுறாங்க, ஏன் வயசானவர்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேக்குறாங்க. உடனே கீழே இருந்த அந்த பாத்திரத்தை அந்த கடைக்காரர் எடுக்கிறாரு. அந்த ஓனர் எடுத்துட்டு அங்க கூடியிருந்தவங்கிட்ட ரொம்ப அமைதியா, அந்த பெரியவர் தான் முட்டாள்தனமா இருக்காருன்னா நீங்களும் அவசரப்படுறீங்களே, இந்த பாத்திரம் ஒன்னும் சாதாரண கிடையாது, இது ஒரு தங்க பாத்திரம், அழுக்கடைஞ்சு கிடக்கிறதுனால வெளிப்படையா தெரிய மாட்டேங்குது, இதை வித்தாக்க பஜார்ல பாதிய வாங்கி விடலாம், அது தெரியாம இவர் சில்லற காசுக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. இப்படித்தான் நம்மளோட நெஜ சுரூபம் வந்து ரொம்ப உன்னதமானது. நாம் வந்து நம்மள வெறும் பிச்சை பாத்திரமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து பிச்சை பாத்திரமா நம்மள நினைச்சுக்கிறோம். இப்ப பஜார்ல வந்து நம்ம நடந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எதிரில வந்து படகு மாதிரி ஒரு கார்ல நல்ல கம்பீரமான ஒருத்தர் வந்து இறங்கி வந்து நம்மளுக்கு வணக்கம் சொல்றதா வச்சுக்குவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவர் நமக்கு மரியாதை செலுத்திருக்க மாட்டாரு, நமக்கு பின்னாடி வேற யாருக்கோ தான் பண்ணிருப்பாரோ நினைச்சுக்கிட்டு பின்னாடி பாக்குறோம். பின்னாடியும் யாரும் இல்ல. அப்ப கூட சரி சரி, நம்மள வேற யாரோ நினைச்சுக்கிட்டு வணக்கம் சொல்லியிருப்பாரு போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். அவரு நம்மளத்தான் வணங்கினாரு அப்படிங்கறத நம்மளால அவ்வளவு சுலபத்துல ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. இது மாதிரிதான் நிறைய சங்கதி நடக்குது இறைவன் விஷயத்திலையும். இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இறைவன் எங்கேயும் நீக்கமறை இருக்காரு அப்படின்னு நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடுறோம். எள்ளுக்குள்ள என்ன மாதிரியும் பாலுக்குள்ள நெய் மாதிரியும் நீக்க மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டாலும் அந்த இறைவன் என்னவோ நம்மளுக்கு அந்நியமானவராதான் நம்ம கருதி வாழ்ந்துகிட்டு வரோம். நம்முடைய இயற்கையான நிலை வந்து இறை நிலைங்கிறத ஏத்துக்கவே முடியாமத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு வரோம். நம்மளோட இயற்கையான நிலையே புத்தருடைய நிலைதான் அப்படிங்கறத நம்மளால ஒத்துக்க முடியாமதான் வாழ்ந்துகிட்டு வரோம். மனோலய நாச நிலை தான் நம்மளோட சொந்த நிலை. இந்த மனோ நாச நிலை தான் நம்மளோட சொந்த நிலையா இருக்குது. இந்த முடிவற்ற பிரவாகமான நிலை தான் நம்மளோட சொந்த நிலையாவும் இருக்குது. ஆனா இந்த தற்காலிகமா வந்து போற மனோலய நிலையத்தான் நம்ம சொந்த நிலையா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தற்காலிகமா வந்துட்டு போற நிலை மீது நம்ம பிடிவாதத்தை செலுத்தாம இருக்கிற பட்சத்துல அனைத்தும் அப்படியே நகர்ந்து போயிடுது. எல்லாமே பிரவாகத்துல ஒரு பேர் இயக்கத்துல அப்படியே கலந்துடுது. புத்த நிலைங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலை கிடையாது, அது ஒரு பிரவாகம், முடிவற்ற பிரவாகம். நாம வந்து புத்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து ஒரு கருத்து கிடையாது. நாம மெய்ப்பொருளா இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து ஒரு கருத்து கிடையாது. நம்ம மனோலய நாச நிலையில இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து ஒரு கருத்து கிடையாது. இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நேரடியா சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலை கூட இல்ல. அது அப்படி நேர்முகமா சுட்டி காட்டுற மாதிரி அது அமைஞ்சிருந்ததுன்னா அதுவும் கூட மனோலயத்தோட ஒரு பகுதியா ஆயிடுது. இந்த கணத்துல நாம எப்படி இருக்கிறோமோ அத வந்து நேர்முகமாவோ இல்லாட்டி எதிர்முகமாவோ
பற்றி பிடிக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த நிலை வந்து அதுவா வந்துட்டு அதுவா மறைஞ்சு போயிட்டு அது அப்படியே சுதந்திரமா இயங்கிறதுக்கு நம்ம அனுமதி தரும்போது எல்லாமே முடிவற்றதா ஆயிடுது. அனைத்துமே அப்படியே ஒரு பிரவாகமா அப்படியே போயிட்டே இருக்குது. இதுல வந்து எல்லா இயக்கங்களும் இருக்குது, எல்லா பொருட்களும் இருக்குது, எல்லா நபர்களும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே சுதந்திரமா வந்து செல்லுது. எதையுமே கட்டி போடுற பிடிவாதம் மட்டும் அங்க இல்லை. அதனால நம்மளுக்கு வந்து முடிவு இல்லை, நம்ம அனந்தமா இருக்கிறோம். இது வேணும் இது வேண்டான்னு நம்ம எதையும் கட்டி போடாம இருக்கிற நிலைமையில வந்து எல்லாமே அனந்தமா இருக்குது, சுதந்திரமா இருக்குது, நிரந்தர பிரவாகமா இருக்குது. நன்றி, வணக்கம்.